இனிய காலைப்படுதில் இணைந்துள்ள அனைவருக்கும் எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய ஸ்டெப் வைக்க போறோம். அதாவது இப்ப நம்ம தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே இணைய வழியா கொண்டு போறோம். அதாவது நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜரா கொண்டு போறோம். அந்த வகையில தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுடைய நலனுக்காக நிறைய நாங்க வந்து இடுபொருட்கள் தயாரிச்சு வரோம். முக்கியமா விதை அந்த மாதிரி இடுபொருட்கள் எல்லாம் தயாரிச்சு வரோம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல விவசாயிகள் எங்க இருந்தாலும் அவர்களோட வீடு தேடி எங்களுடைய இடுபொருட்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த இணையவழி வேளாண்மை இடுபொருள் வழங்குதலை வந்து நாங்க கொண்டு வரோம், அறிமுகப்படுத்துறோம். அதற்காக எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய வேளாண் காவலர் அப்படின்னே நான் சொல்ல முடியும், எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இங்க நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. உழவர் நலத்துறை அமைச்சர், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களோடு இங்க இணைந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த இணையவழி சேவையை தொடங்கி வைக்க உள்ளார்கள். அவர்களை முதல்ல நான் இருக்கிறம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது இல்லாம எங்களுடைய அனைத்து எங்கள் காலேஜஸ் எங்களோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அதில் உள்ள ஹெட்ஸ் அதில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் இணையவழியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ இதை பற்றின ஒரு சின்ன ஒரு இது என்ன இந்த சேவை என்ன அப்படிங்கிறது எங்கள் டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் டாக்டர் ரவீந்திரன் ஒரு சிறு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர் அவர்கள் இதை இந்த சேவையை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். தமிழக வேளாண்மை துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த இணையதள மீட்டிங்கில் ஜாயின் பண்ண இருக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்களுக்கும் காலை வணக்கம். தமிழக அரசின் சீரிய வழிகாட்டுதலின் படியும் தமிழக வேளாண்மை துறை அமைச்சரின் பேராதரவுடனும் தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களின் நலனுக்காகவும் தமிழக மாணவர்களின் நலனுக்காகவும் ஸோ பல நல்ல திட்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறோம். மாணவர்களுக்கு குறிப்பாக எங்கள் துணைவேந்தர் ஸோ இந்தியாவிலேயே எந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் இல்லாத சில சீரிய திட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இதற்கு உறுதுணையாக இருக்கும் அமைச்சருக்கு பெயரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவிலேயே முதல் முறையாக எல்லா 63 வேளாண்மை பல்கலைக்கழகங்களிலே முதல் பல்கலைக்கழகமாக ஸோ அமேசான் பிளிப்கார்ட் எப்படி வந்து பொதுமக்களுக்கு சேவை புரிகிறாங்களோ அது மாதிரி உழவர்களுக்குன்னு தனியாக ஒரு இணையதள வழி ஆன்லைன் பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சேனல் உருவாக்கி இருக்கிறோம். அதோட ப்ரிலிமினரி வெர்ஷன் ஒரு 20-30 ப்ராடக்டோட நல்லா டிசைன் பண்ணி ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கிறோம். இதன்படி வந்து விதைகள், கிராப் பூஸ்டர்ஸ், அப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் மற்றும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அனைத்து இடுபொருட்களையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணும் எந்த அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எங்களோட 18 கல்லூரிகள், 40 வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் 15 வேளாண் அறிவியல் நிலையங்கள் வழியாக உழவர்களின் வயலுக்கோ அல்லது வீடுகள்லையே போய் டெலிவரி செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. அது இந்த ஸ்விக்கி ஜொமாட்டோ மாதிரி இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டெலிவரி சேனலும் பின்னால் அதை டெவலப் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். அதன்படி வந்து எங்கள் துணைவேந்தர் வழிகாட்டுதலின்படி நம்ம டிப்ளமோ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்ற பிளான்ல இருக்கோம். இப்போதைக்கு வந்து அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதன் பக்கத்தில் இருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அலுவலர்களுக்கு ஏதாவது ஒன்று இங்கேருந்து அனுப்பிடுவோம். அவங்க அங்கேருந்து கொண்டு போய் ஃபார்மர்ஸோட வீட்லேயே கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோங்கய்யா. இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிற இணையதளத்தில் ஒரு 10 பேடி வரை நெல் ரகங்கள் மற்றும் மக்காச்சோள ரகங்கள், காய்கறி ரகங்கள், பயிர் வகைகள், ஒரு 7 கிராப் பூஸ்டர் பயிர் வினை ஊக்கிகள், அப்புறம் 2 பயிர் கண்ட்ரோல் ஏஜென்ட், இதோட வந்து ஒரு டிராஃப்ட், இது ஒரு ப்ரிலிமினரியா முன்மாதிரி இணையதள வணிகத்தளத்தை உருவாக்கி அதை பெருமதிப்பிற்குரிய அமைச்சரின் கையால் திறந்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளோம். ஸோ இதற்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் தமிழக அரசிற்கும் தமிழக வேளாண்மை துறை அமைச்சருக்கும் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்கள் துணைவேந்தருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
Thank you. இந்த இணையதளம் தான் வந்து இதுக்காக தனிப்பட்ட முறையில உருவாக்கி இருக்குதுங்க. அதுக்கு நாங்க இப்போதைக்கு TNAU AgriCart அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இதை ஏன் தமிழ்ல வைக்கலாம், நம்ம தமிழ்நாடுல மட்டும் இல்லாம நம்மளுடைய இது பொருட்கள் தமிழ்நாட்டையும் கடந்து இந்த இது பொருட்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அதை இங்கிலீஷ்ல வச்சிருக்கோம். இதுக்குள்ள கூடவே சேர்ந்து இதுல தமிழ்லயும் பைலிங்குவலா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் வர மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம் ஐயா. இப்போதைக்கு இது இங்கிலீஷ் வெர்ஷனா வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம ரெண்டும் இருக்கிற மாதிரி பண்ணிடுறோம். இப்ப கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்திருக்கும். நெல்லு, மக்காச்சோளம், பயிர் வகை பயிர்கள், அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள், அதே மாதிரி காய்கறி விதை பாக்கெட்டு, பயிர் பூஸ்டர்ஸ், இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும். இதனால எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் அண்டைய மாநிலங்களுக்கும் நம்மளுடைய பொருட்கள் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட இதை பண்ணியிருக்குதுங்க. இப்ப நான் ஐயா அவங்களே இதை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றிடாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடைய உயிரிழந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய அரசு செயலர் ஏபிசி அவர்கள், சமயமுடைய ஏஎஸ் அவர்களுக்கும், மற்றும் இந்த கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்துடைய அனைத்து ஹெச்ஓடிஸ், அனைத்து துறையினுடைய தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. புதிய துணைவேந்தராக பொறுப்பேற்று ஒரு ஆண்டு காலம் பணியாற்றி பல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதுக்கு இப்போ துணைவேந்தர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஒரு ஆண்டு சாதனையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக பல்கலைக்கழகத்துடைய ஒரு முன்னேற்றம், அதனுடைய முன்னேற்றத்தை காட்டுகின்ற அடையாளமாக இன்றைய ஆன்லைன் மூலமாக வேளாண் இடு பொருட்கள் விற்பனை செய்கின்ற முயற்சி, இது எங்களை போல கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு இடத்திலே தூரத்திலே இருக்கிறது என்ற நிலை இப்போது விவசாயிகள் மத்தியில் கொஞ்சம் இப்போது தொடர்புடைய துறையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு வேளாண் பல்கலைக்கழகம் கோவையில் இருந்தாலும் இது பல்வேறு பகுதிகளுக்கு பரவலாக செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இல்லாத காலத்தில் இப்போது இந்த அரசு பொறுப்பேற்ற முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு இது இந்த துறை இப்போது தனி பட்ஜெட் அறிவித்து அதனுடைய வளர்ச்சியாக இப்போது வேளாண் பல்கலைக்கழகம் இது கிராமந்தோறும் செல்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிக்கு துணைவேந்தர் அவர்களும் மற்றும் துறை தலைவர்களும் இப்பொழுது பாராட்டக்கூடிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் ஆன்லைன் மூலமாக வேளாண் இடு பொருட்கள், முக்கியமாக விவசாயிகளுக்கு அந்த பட்டத்தை அந்தந்த சீசனில் அந்த விதைகள் செல்ல வேண்டும். ஆனால் புதிய விதைகள், புதிய இடுப்புகள் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து இருக்கின்றார்கள். இது இப்போது நேரடியாக செல்லுகின்ற ஒரு நேரடியாக விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஆன்லைன் மூலமாக இது கிடைக்கின்றது. இது நாகரிகம் வளர வளர, நாடு வளர வர, விஞ்ஞானம் வளர வளர, இது போன்ற முயற்சியை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்துவது ஒரு நல்ல அறிகுறி. அந்த அறிகுறியின்பாக இப்போது கிராமந்தோறும் ஒரு வேளாண் குழுக்கள், வேளாண் முன்னேற்ற குழு என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவர் ஆக்குதல் என்ற ஒரு குறிக்கோளை முன்வைத்து இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, வேளாண் துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய நிகழ்ச்சி. அதே போல வேளாண் நமது இந்தியாவிலேயே தமிழகம் அதிகமாக உணவு உற்பத்தியை செய்வதற்கு இது ஒரு நல்ல பயன்பாடு. உற்பத்தி இருந்தாலும் இதுவரை கிட்ட 120 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி செய்து சாதனை புரிந்திருக்கிறது. இது இந்த இப்போது இந்த ஆன்லைன் மூலமாக இடுபொருட்கள், விவசாய இடுபொருட்கள், இது போன்ற விதைகள் பல்கலைக்கழகம் செய்து ஆராய்ச்சி செய்த புதிய விதைகளை விவசாயிகள் ஆர்வத்துடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு.
இதை நாங்கள் கோயம்புத்தூருக்கு சென்று இங்கே தஞ்சாவூர்ல இருக்கின்ற இது கடலூர்ல இருக்கின்ற மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பொருள் செலவு செய்து கொண்டு அங்கே கோயம்புத்தூருக்கு வந்து இப்போ பல்கலைக்கழகத்துக்கு சென்று அதே போல அங்கே இருக்கின்ற கேவிகேக்கு சென்று வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. செலவு அதிகமாக ஆகின்ற காரணத்தால் அதை அந்த முயற்சியை எடுக்க மாட்டார்கள். ஆக இது ஒரு புதிய ஆராய்ச்சி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் செய்து ஆராய்ச்சி செய்து புதிய விதைகளை உற்பத்தி செய்து அதனுடைய பலன் மக்களுக்கு லேட்டாக கிடைக்க காலங்கடந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காலத்தாலே இந்த பூவுடைய யூனிவர்சிட்டி செய்த முயற்சிகள் ரிசர்ச்சிகளுடைய பலன் விவசாயிகளை செல்வதற்கு சென்று அடைவதற்கு காலதாமம் பல ஆண்டுகள் ஆகிறது. விவசாய ஒரு ரிசர்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து ஒரு பயிரை ஒரு ரகத்தை உருவாக்கும் போது அதனுடைய விதை கிடைப்பது காலதாமதம் பல ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் ஒரு சீடு உற்பத்தி செய்து வரும்போது அந்த காலம் அதை வெளி மக்களுக்கு கொண்டு செல்வது அதோட 2 மடங்கு காலம் செலவிட ஆகிறது. ஆக இந்த முயற்சி மூலமாக இப்ப இந்த புதிய ஆராய்ச்சி கிடைக்கும் போது விவசாயிகள் ஆன்லைனில் பதிவு செய்து இது போன்ற வீடுகளுக்கே உழவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்து விநியோகிக்க திட்டம் இன்று துவக்க படுவது மகிழ்ச்சி உரியது பாராட்டக்கூடியதாகும். ஆக இந்த வேளாண் இடுபொருட்களை 40 ஆராய்ச்சி நிலையங்கள் 12-18 கல்லூரிகள் மற்றும் 10 வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்கின்ற உழவு செய்த உற்பத்தி செய்கின்ற விதைகள் அது போன்ற பல ஆராய்ச்சி பொருள்கள்லாம் உழவர்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்கின்ற முறை ஆன்லைன் மூலமாக செய்வது பாராட்டக்கூடியது. இதை விவசாய மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இது கொண்டு செல்லும் இந்த முயற்சி உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இடுபொருட்களை இது வந்து இந்த மற்ற ஒரு மகிழ்ச்சியாக நானும் ஒரு விவசாயி நானும் ஒரு ஒரிஜினலா விவசாயி ஆக அது எங்களுக்கு ஒரு தேவை உபயோகிறதுக்கு இந்த முயற்சியை நான் பாராட்டுகிட்டேன். இது உங்களுடைய ஆராய்ச்சியுடைய பலன் உடனுக்குடன் நேரடியாக விவசாயிகளுக்கு சென்றடைவதற்கு இது ஒரு நல்ல முயற்சி. இதுக்கு என்னுடைய அதுக்கு உறுதுணையாக இந்த நம்முடைய முதல்வர்களுக்கும் நம்முடைய துணை வேந்தர் அவர்களுக்கும் நம்முடைய ஏபிசி அவர்களுக்கும் அதே போல துறையினுடைய தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த முயற்சி பல்கலைக்கழகத்தினுடைய முயற்சி உங்களுடைய கூட்டு முயற்சி அது ஒரு பாராட்டக்கூடியது. இது போன்ற ஒரு சாதனைகளை செய்திட வேண்டும். ஒரு துணைவேந்தர் அவர்கள் 3 ஆண்டுகளில் 1 ஆண்டு பல சாதனைகளை செய்து என்று அவர்கள் தன்னுடைய குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது இன்னும் பல சாதனைகள் நம்முடைய உலகத்திலே இருக்கின்ற நம்முடைய இந்தியாவிலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சிறப்பாக செயலாற்றுகின்றது. புதிய டெக்னாலஜிகள் புதிய கருவிகள் புதிய ரகங்கள் இதையெல்லாம் விவசாயிகள் மத்தியில் செல்ல வேண்டும். ஏன்னா இப்போ விவசாயிகளும் தாங்க செய்கின்ற விவசாயிகள் வந்து சவால் இயற்கை சவால் அடுத்தது விவசாயம் செய்கின்ற பணியாற்றல் சவால். ஆக இதை புதிய இயந்திரமயமாக்க வேண்டும். அடுத்தது அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அதை கொண்டு செல்வதற்கு முறையும் ரொம்ப அதெல்லாம் இதையெல்லாம் ஒருங்கே கிடைக்கும் போது விவசாயிகள் வாழ்க்கையில் வசந்த வீசும் முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு அந்த முன்னேற்றத்தை தரக்கூடியது பாராட்டக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு என் பாராட்டை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைச்சுவதற்கு நான் பெருமை அடைகின்றேன். நன்றி வணக்கம். மிகவும் நன்றிங்க ஐயா. ஆக்சுவலி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம நிறைய உணவு உற்பத்தியில தண்ணீரை அடைஞ்சிட்டோம். ஆனா இதுல வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் வந்து கிடைக்காம இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு நல்ல முறையில இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்லயும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலான் இருக்கோங்க ஐயா. முதல்ல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல உற்பத்தி பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாங்க இந்த இ மார்க்கெட்டிங்ல கொண்டு வந்துட்டு
நான் இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு 120 எஃபிஓஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை இப்ப நாங்க ஒருங்கிணைச்சிட்டோங்க. அவங்க கூட நாங்க இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும் போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாச்சு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம சிறுதானிய பயிர்கள் எல்லாத்தையும் விளைவிச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தென்னை சார்ந்த பொருட்களை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தென்னை சார்ந்த பொருட்கள் சிறுதானியம் விளைவிக்கக்கூடியவங்களுக்கு தேவை இருக்குது. அதே மாதிரி இந்த குரூப்புக்கு அவங்க விளைவிக்கிறது வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது. சோ இது எல்லாத்தையுமே எங்களுடைய இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல ஃபியூச்சர்ல ஒருங்கிணைச்சு அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி தரணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஆசையா எடுத்து போயிட்டு இருக்கேன். முதல்ல நாங்க எங்களுடைய ப்ரொடியூசர் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு, அடுத்தது வந்து தொடர்ந்து எங்களுடைய எங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சீட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே மேல கொண்டு போகலான்னு இருக்கிறோங்க ஐயா. உங்களுடைய ஆதரவு அன்பு எல்லாம் எங்களுக்கு எப்பவுமே தேவை. தமிழ்நாடு அரசினுடைய ஆதரவு, எங்களுடைய அரசு துறையினுடைய அனைத்து பேரோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்து நல்லா கொண்டு போக முடியும். இதன் மூலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாங்க இதை எடுத்து போயிட்டு இருக்கோம். இந்த நீங்க அழகா சொன்னீங்க, நம்ம அழகா 3வது வருஷம் நம்ம உழவர்க்கு தனியான ஒரு பட்ஜெட் போட்டு நிறைய நல்ல பல திட்டங்கள். ஃபர்ஸ்ட் இயர்ல பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்தது, செகண்ட் இயர், இப்ப தேர்ட் இயர் பட்ஜெட் அந்த ரெண்டு பட்ஜெட்டையும் விட ரொம்ப அழகான ஒரு சிறப்பான பட்ஜெட்டா அமைஞ்சிச்சு. அதுல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு குறிப்பா நீங்க நிறைய உதவிகள் பண்ணிருக்கீங்க. முக்கியமா எங்களுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட், அதாவது ஒரு வைப்பு நிதியை வந்து ஒரு 100 crores ஒரு பெரிய அமௌண்ட். எந்த ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கல. சோ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நீங்க சொன்ன மாதிரி இந்த வைப்பு நிதி திட்டத்திலையும் முன்னோடியா இருந்து சில நல்ல பல திட்டங்களை உருவாக்க இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கட்டாயமா உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வாழை ஆராய்ச்சிக்குன்னு ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்கீங்க, பனை ஆராய்ச்சிக்குன்னு ஒரு தொகை கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி பல ஆராய்ச்சிக்கு, அதே மாதிரி எங்களோட பொட்டானிக்கல் கார்டனை நம்ம தாவரவியல் பூங்காவை இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் பொதுமக்களுடைய நலனுக்காக வைக்கணுங்கிறக்கும் ஒரு 5 crore rupees எங்களுக்கு பணம் கொடுத்தீங்க. இன்செக்ட் மியூசியம் எங்கேயுமே இல்லைங்கயா, இது உலகத்திலேயே ஒரு 3வது இடத்துல இந்த இன்செக்ட் மியூசியம் இருக்குது, அதையும் தர உயர்த்த நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய அனைத்து நல்ல உதவிகளையும் நாங்கள் எங்களோட சிறமேற்கொண்டு நாங்கள் நல்ல முறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அடுத்த லெவலுக்கு உயர்த்தி போறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் இருக்குது, இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்தில் நான் எங்களுடைய அரசு செயலர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டங்கள் உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாருடைய சீரிய அன்பும் ஆதரவோட நான் டெஃபினட்டா எங்களுடைய துறை தலைவர்கள், என்னோட யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு டெஃபினட்டா எங்களால தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றேங்க ஐயா. இன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி உங்களுடைய டைமை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நல்ல இந்த திட்டத்தை தொடக்கி வைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.